இப்போ நம்ம இந்த 2.3 ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து மூணு சம்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபோர்த்து சம் 3x-2 இஸ் கான்க்ரூவன்ட் டு 0 modulo 11. எந்த நம்பர் வந்து ஜீரோக்கு கான்க்ரூவண்டாக இருக்கும் ஒரு பர்டிகுலர் மாடுலோக்கு, எந்த நம்பர் வந்து டிவிசிபிளாக இருக்கும். ஸோ 3x-2 வந்து 11 டிவிசிபிளாக இருக்கும், அப்போ தானே அது அந்த மாதிரி ஜீரோக்கு கான்க்ரூவண்டாக வர முடியும். ஸோ நான் 3x-2 11 × n எடுக்கிறேன். 11 மல்டிப்புள்னா 11 × n தானே எடுக்கணும். என் இஸ் அ நேச்சுரல் நம்பர், ஸ்மால் கேபிட்டல் என், இது பிலாங்ஸ் டு சிம்பிள், தெரியும் இல்லையா உங்களுக்கு. ஸோ 3x இஸ் 11n+2, x இஸ் 11n+2/3. ஸோ 11க்கு என்ன வேல்யூஸ் கொடுத்தாக்கா இந்த நியூமரேட்டர் 3 டிவிசிபிளாக இருக்கணும், அப்போ தான் இது ஒரு இன்டிஜராக ஆன்சர் வரும். 1 கொடுத்தாச்சு, 11+2 13/3 டிவிசிபிளாக வரல. 2 கொடுத்தாச்சு, 22+2 24 வருது. 24 3 டிவிசிபிள், நமக்கு 8 வருது. ஸோ எக்ஸோடைய ஃபஸ்ட் வேல்யூ 8. ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா போதும், அதுக்கப்புறம் எதுவுமே கண்டுபிடிக்க வேணாம். அடுத்த வேல்யூ கிடைக்கணும்னா இந்த 11 ஆட் பண்ணிக்கோங்க, எதோட மாடுலோன்னு பாருங்கள், அந்த 11 ஆட் பண்ணிகிட்டே போங்க, அவ்வளோதான். ஸோ 8, 19, 30 எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா இந்த மாடுல ஏதுன்னு பார்த்தா அந்த 11 ஆட் பண்ணி. ப்ரீவியஸ் சம்மில் கூட அப்படி தானே பண்ணணும், தேர்ட் சம்மில் கூட நமக்கு 2 ஒரு ஆன்சர் வந்துச்சு இல்லை, அப்புறமா மாடுலோ 6 இருந்துச்சு அதில். ஸோ 2+6 8, 8+6 14, அவ்வளோ தானே, அதெல்லாம் தானே வந்தது நமக்கு. அதே மாதிரி தான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டா போதும். தென் இப்போ வந்து ரெண்டு க்வெஸ்சன் இந்த ஸ்டார்டிங் டைம் எண்டிங் டைம் அதை பற்றி இருக்குது. அவங்க சொல்கிறாங்க 7:00 7 AM அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பிக்கிற டைமு இந்த ஒரிஜினல் டைம் இஸ் 7 AM. அண்டு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 100 hours அப்புறம், 7 AM 100 hours கழித்து என்ன டைமாக இருக்கும்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு 24 hours கழித்து பார்க்கும்போதும் அதே டைமாக தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு காலையில் இப்போ ஒரு 8 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ 24 hours அப்புறம் திருப்பியும் காலையில் 8, அதாவது 8 AM தான். ஸோ இப்போ 100 எவ்வளோ 24 இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். அதுக்கு தான் நான் 100 வந்து 24 டிவைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ 100 × 24 4 டைம்ஸ், 24 × 4 = 96, பேலன்ஸு 4. ஸோ இப்போ வந்து 4 24 hours கம்ப்ளீட் ஆகும்போதும் மறுபடியும் அது 7 AM தான் வரும், எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இப்போ 4 24 முடிஞ்சிடுச்சு, இனிமேல் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 4 இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த 7 AM ஆட் பண்ணிடணும். இப்போ 96 hours கழித்து பார்க்கும்போதும் 7 AM இருக்கா, இன்னும் ஒரு 4 hours இந்த 100 பாக்கி இருக்கிற 4 hours அந்த 7 கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இட் இஸ் 11 AM. அதே மாதிரி தான் 6th சம்மும் ஸ்டார்டிங் டைம் வந்து 11 PM கொடுத்துருக்காங்க. 15 hours முன்னாடி என்னவாக இருந்திருக்கும், 11 PM 15 hours முன்னாடி, 11 PM நைட்டு 11:00, 12 hours முன்னாடி வந்து 11 AM இருக்கும். இப்போ 24 hoursனால் 11 PM வரும், ஆனால் இங்கே 24 hours கிடையாது, நமக்கு கொடுத்துருக்குற மொத்தமே 15 தான். 15 12 hours எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து 11 AM போயிடுவீங்க, காலையில் 11:00 அதான் 11 AM. இப்போது 15 இன்னும் 3 hours பாக்கி இருக்கே, அப்போ இன்னும் 3 hours பின்னாடி போகணும். அப்படின்னா 11 இன்னும் 3 சப்ராக்ட் பண்ணோம். இப்போ AM இருக்கிறதுனால 3 சப்ராக்ட் பண்ணும்போது அது 8 AM தான் வரும். புக்கில் வந்து இன்னும் 8 PM கொடுத்துருக்கானா, தட் இஸ் நாட் கரெக்டு, இப்படி தான் வரும். ஓகேவா,